தமிழ் சினிமாவில் பல பரிசோதனை முயற்சிகளை செய்து பல படங்களை தயாரித்து நடித்தவர் தான் கமல்ஹாசன். அப்படி அவர் செய்த பல சோதனைகள் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலுமே காலம் கடந்து அந்த படங்கள் பேசப்பட்டு தான் இருக்கு. இப்படி அவர் செய்த பரிசோதனை முயற்சிகளில் ஒன்று தான் அபூர்வ சகோதரர்கள். அந்த படத்தில் அவர் குள்ளமான தோற்றம் கொண்ட ஒருவராக நடிச்சிருப்பார். தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் போன்ற பல வசதிகள் உள்ள இந்த காலத்திலேயே அது மிக மிக எளிதான ஒன்று தான். ஆனால் அவர் எதுவுமே இல்லாமல் கமல் அந்த படத்தில் மிகவும் தத்ரூபமாக நடிச்சிருப்பார். அதில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு அதை சாதிச்சிருப்பார்னு சொல்லலாம். அந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய வெற்றி அது கதாபாத்திரமான இருக்கிறது தான். படம் வெளியாகி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகியும் அதில் எப்படி கமல் நடித்தார் என்பதன் ரகசியத்தை இப்போவுமே வெளியிடவில்லை. அதை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போது ஒரு பத்திரிகையாளர் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லலாம் வேண்டாமான்னு சொல்லி கேட்டதற்கு கமல் ஒரு பதில் அளிச்சிருக்காராம். அதில், நீங்கள் சொல்வது சரியானதுதான், நான் இன்னும் 1.5 மாதத்தில் அந்த படத்தில் என்னென்ன செய்து குள்ளமாக நடித்தேன் என்பதை ரகசியமாக வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அநேகமாக படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுது. இது சினிமா பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாகவும் இப்போ வரைக்கும் இருக்க யங் டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது நம்ம கமல் சார் தான். கடைசியாக இவர் நடித்த கல்கி படம் வந்து இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் எத்தனையோ கேஸ்டிங் இருந்தாலுமே கமல் சார் வர காட்சிகள் எல்லாமே தெறிக்க விடும் அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம விண்டேஜ் கமலை பார்த்த மாதிரி இருக்குன்ற அளவுக்கு கிளைமேக்ஸில் இவர் வந்து மிரட்டும் காட்சிகள் எல்லாமே எல்லாருமே வந்து பயத்தை ஏற்படுத்துறதோட இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு ஆத்திரத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் புதுமையை காமிக்கணும் அப்படின்றது தான் அவரோட மிகப்பெரிய எண்ணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தை பேட்டி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, கமல் சார் வந்து ரேம்போ அப்படின்ற படத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக அதுவும் அசிஸ்டண்ட்டாக போயிருக்காருன்ற விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எந்த அளவுக்குன்னா 1980களில் பல நடிகர்கள் வந்து தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்திருந்தாலுமே அவர்களில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு இளம் நடிகராக கருதப்பட்டவர் தான் நம்ம கமல்ஹாசன். கமல்ஹாசன் ஆரம்பத்திலேருந்தே சினிமா துறையில் இருந்தாலுமே அவர் ரீச் அடைகிறதுக்கு அவருக்கு நிறைய படங்கள் தேவைப்பட்டது. அந்த படங்கள் மூலிமா சம்பாரித்த பணத்தை எல்லாத்தையுமே ஹாலிவுட்டில் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக ரேம்போ அப்படின்ற படத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, அதுவும் மேக்கப் மேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. அந்த படத்தில் வர ரத்த காட்சிகள் எல்லாமே, முகத்தில் வடிவமைக்கிறது எல்லாமே வந்து கமல் சார் தான் பண்ணாராம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்கி, இந்தியன், அது மட்டும் இல்லாமல் அபிஷன் மிகி அப்படின்ற படங்களில் மேக்கப் எப்படிலாம் போடுறது அப்படின்ற விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு வந்ததே கமல் சார் தான் சொல்கிறாங்க. இந்திய சினிமாக்கே மட்டும் இல்லாமல் உலக சினிமாவுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக கமல்ஹாசன் இருக்கிறான். இது மூலமாக நமக்கு தெரியுது இந்த மேக்கப்ஸ் எல்லாமே வந்து கமல் சார் தான் போட்டுக்கிட்டாரா அப்படின்றது ஆச்சரியமாக கொடுக்குது. அந்த ஆச்சரியத்தை தாண்டி இதெல்லாம் எப்படா செய்ய முடியும் எல்லாரும் யோசிக்கிற டைமில் இதை நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி அதை வேற லெவலில் பண்ணி காட்டுல கமல் சார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவரோட சிந்தனைகள் அண்ட் அவர் கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே எல்லாருக்குமே இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது மூலமாக நமக்கு தெரியுது. இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.